திருமானூர் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மின் கம்பத்தை உடனடியாக அகற்ற கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் தஞ்சை மாவட்டத்தை இணைக்கும் கொள்ளிடம் ஆற்று பாலத்தின் இடையே உள்ள மின் விளக்குகளின் கம்பம் மிகவும் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இந்த மின் விளக்குகள் எப்போது வேண்டுமானாலும் அந்த வழியாக செல்லும் வாகனங்களின் மீது விழும் நிலையில் இருந்து வருகிறது. இதனால் பெரும் விபத்துகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடும். தற்போது அந்த மின்கம்பம் இரு கேபிள் வயர்களின் பலத்தில்தான் சாய்ந்த நிலையில் இருந்து வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த மின்கம்பத்தை உடனடியாக அகற்றி புதிய மின்கம்பம் அமைத்து தர வேண்டி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலை திருநாவுக்கரசு சமூக ஆர்வலர், நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடம் கொள்ளிடம் பாலம். இது பெரம்பலூர் மானாமதுரை நெடுஞ்சாலையில் உள்ள பாலம். இந்த பாலத்திலே இப்படி இடிந்த நிலையிலே, மிகவும் விழுந்து விடுகின்ற நிலையிலே ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கிறது. இதனால் பெரிய ஆபத்து விளையக்கூடிய நிலையிலே இருக்கிறது. இதை உடனடியாக இந்த துறை சம்பந்தமானவர்கள் சரி செய்ய வேண்டும், இல்லையேல் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். அதுவும் இந்த கோடை காலத்திலே புயலோடு வருகின்ற இதிலே எங்கள் ஊரிலே பாளையப்பாடியிலே கூட ஒரு வீடு எரிந்து விட்டது இரவு முழுவதும். அதனாலே இந்த மின்சாரத்தாலே ஏகப்பட்ட விபத்துகள் ஏற்படவிருக்கின்றது. எனவே வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கெடும் என்பது போல இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன். கொள்ளிடம் பாலத்திலே உள்ள இந்த இடிந்த நிலையில் விழுந்துவிடக்கூடிய நிலையிலே இருக்கின்ற இந்த எலக்ட்ரிக் போஸ்டை உடனடியாக மாற்றி ஒரு புதிய நல்ல எலக்ட்ரிக் போஸ்ட் நட்டு அதிலே விளக்கையும் எரிய வைக்க வேண்டும். இந்த நெடுஞ்சாலை துறையிலே இவ்வளவு ஒரு மோசமான இதாலே ஏராளமான விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த பெரம்பலூர் மானாமதுரை சாலையிலே உள்ள இந்த கொள்ளிடம் பாலத்திலே டேமேஜ் ஒர்க்கு பார்ப்பதே ஒரு 3 மாத காலம் 4 மாத காலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியும் அது நிறைவேறவே இல்லை. எனவே பொதுமக்கள் ஏராளமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிறார்கள். எனவே அவர்களை ஆபத்தில் இருந்து விடுவிப்பதற்கு இந்த எலக்ட்ரிக் போஸ்டை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.